ரமா, உன பாக்க 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 கன கன ருச்சி கன கன ருச்சி கன க வசன நின்னு கன கன ருச்சி பார்க்க ஆனந்தம் கனகன ருச்சிரா கனக வசன உன் பீதாம்பரத்தை பார்க்க ஆனந்தம் உன் கண்ணை பார்க்க ருச்சியா இருக்கு உன் மூக்க பார்க்க ருச்சியா இருக்கு உன் வாய பார்க்க ருச்சியா இருக்கு உன் அதரத்தை உன்னுடைய தீர்க்கமான புஜத்தை வக்ஷஸ்தலத்தை உன் திருவடிய கனகன ருச்சிரா பார்க்க பார்க்க தின தினமுனு தினமும் தினமும் பார்க்க பார்க்க தின தின கனகன ருச்சிரா தினமும் பார்க்கிறேன் ஆனா அழுக்கல தினமும் பார்க்கணும் போலவே இருக்கு அந்த மாலைய போட்டுருக்கிற அழகும் வம்ப விழும் துழாய் மாலை வம்ப விழும் துழாய் மாலை தோள் மேல் கையன கை கையன ஆழியும் சங்குமேந்தி வம் பவிழும் வம் பவிழும் புழாய் மாலை தோழ்மேல் தோழ்மேல் துழாய் மாலை கையன கையன ஆழியும் ஆழியும் சங்குமேந்தி நம்பர் நம் இல்லம் புகுந்து நின்றார் புகுந்து நின்றார் இல்லம் புகுந்து நம் இல்லம் புகுந்து நின்றார் நம்பர் நம் இல்லம் புகுந்து நின்றார் நாகரிகர் பெரிதும் இளையர் பெரிதும் நாகரிகர் பெரிதும் செம்பவளம் இவர் வாயில் வண்ணம் வாயில் வண்ணம் செம்பவளம் தேவர் இவரது உருவம் இவரது உருவம்
தேவர் இவரது உருவம் சொல்லில் அம்பவளத்திரளேயும் ஒப்ப ஆச்சோ ஒருவர் அழகியவா அழகியவா அச்சோ ஒருவர் அச்சோ அச்சோ ஒருவர் அழகியவா கூடிய அந்த பாக்கியம் வேணுமே பிரபோ ராமா பாலுகாரு மோமுன பால்வடியும் முகத்த பார்க்க 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 ஆனந்தமா இருக்கே யார் யாருக்கு அப்படி பார்க்கணும்னு தோணித்து லிஸ்ட் போட்டு கொடுக்கிறார் யார் யாரெல்லாம் பார்த்தா யார் யார் எப்படி எப்படி ராமருடைய அழக அனுபவிச்சா அழகு அழகு அழகுனே இந்த கீர்த்தனம் அவர் அழகா இருந்தா நமக்கு எப்படி நமக்கு என்ன லாபம் அப்படின்னா அந்த அழகான ரூபத்தை தியானம் பண்ணாலே சாந்தி அந்த அழகான ரூபத்தை மனசால தியானம் பண்ணி தியானம் பண்ணி சாந்தி அடைஞ்சவர்கள் பல மகான்கள் இருக்கார்கள் யார் யார் அந்த அழக பார்த்து ரசிச்சார்னே போட்டு சொல்லிண்டே வர்றார் ஒரு ஒரு சரணமா கல எப்போ ரசிச்சா ராமருடைய அழகை எப்போ சீதா ரசிச்சா கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளுக்கு சிவதனுர் பங்கம் பண்ணினதுமே யார் இந்த ராமர் யார் இந்த ராமர் ராமர் வந்திருக்காராமே எப்படி இருப்பாரோ பார்க்கணுமே எல்லாரும் அழகு அழகுங்கிறாளே பார்க்கணுமே அப்படின்னு தோணித்து ஆனா வெறிக்க பார்க்க முடியாது எல்லாரும் பார்க்கறாளே பார்க்கிறாளேன்னு அந்த காலத்துல எல்லாம் தப்பா நினைச்சுப்பா அதனால எப்படி ருக்மிணி பாகவதத்துல சுருட்ட சுருட்டையான கேசத்தை வருடி வீட்டுக்கிற வியாஜத்துல இப்படி தலைய தூக்கினா அது அதிர்ஷி அச்சுதம் சானு அச்சுதனை பார்த்தாலும் அது போல கல கல மனுமுக பல பலன்னு ஒளி வீசக்கூடிய கண்ணங்களுடைய சீத ராமரை பார்க்கணுங்கிற ஆசையில கைவளைய குலுக்கி குலுக்கி விட்டுக்கிற வியாஜத்துல கல மனுமுக கல கலி சீத குலு குச்சு ஓரா கண் பல பலன்னு ஒளி வீசக்கூடிய கண்ணங்களுடைய சீத கைவளைய குலுக்கி விட்டுக்கிற வியாஜத்துல அப்படி ஓர கண்ணால அதோ நிக்கிறாராம் ராமர் அந்த ராமர ஓர கண்ணால பாத்துட்டா யாரும் பாக்கல ஓர கண்ணால நம்மதான் பார்த்தோம் வேற யாரும் பாக்கல நம்ம பாக்குறத வேற யாரும் பாக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கிற சீத்தைய தியாகராஜ சுவாமி பாத்துட்டாராம் நாம சொல்ற வழக்கம் அதை பார்த்துட்டு இதை எழுதுறார் சரி அவர் எப்படி இருந்தார் அவர் பார்த்தாலே எப்படி இருந்தார் பார் சுஜேல மணிமய
मालालङ्कृत कुन्दर सरसिजाक्ष वरकबोल सुरुचिर किरीटधर सन्दातु சுச்சேல அப்ப உதிச்ச சூரியன் எவ்வளவு அழகான வர்ணம் கலரோட இருக்குமோ தக தக தகன்னு மின்னுமோ அந்த மாதிரி ஒரு சுச்சேல பீதாம்பரம் போட்டுண்டு மணிமயங்களோட சரசி ஜாக்ஷனா தாமரை கண்ணுடைய மகுடங்கள்லாம் கிரீட்டங்கள்லாம் பிரகாசிக்க அப்படி ஒரு தக தக தகன் பீதாம்பரம் பிரகாசிக்கிறது கிரீடம் பிரகாசிக்கிறது குண்டலங்கள்லாம் பிரகாசிக்கிறது சுயமே ராமரே தக தகன் பிரகாசிக்கிறார் அப்படி இருக்கிற அந்த ராமரை கன கன ருச்சிரா பார்த்து பார்த்து ஆனந்தம் சீதைக்குதான் ஆனந்தம் இல்ல ஒரு சின்ன குழந்தை துருவனுக்கு முதற்கொண்டு சா பத்னி மாதையோ சூரு கனசூல மயனமாட்ட வீணுல சுரு கன தாழக உத்தானபாதன்னு ஒரு ராஜா சதுர்த்த ஸ்கந்தத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த கதை வருது அந்த ராஜாவுக்கு ரெண்டு மனைவி சுநீதி சுருச்சி எதுவுமே தத்துவார்த்தம் தான் பாகவதம் கதை சொல்றது போல சொல்லுமே தவிர தத்துவம் தான் உத்தானபாதன்கிற ராஜா சுநீதி சுருச்சிங்கிற மனைவியில சுநீதிங்கிற முதல் மனைவியை தள்ளி வச்சான் சுருச்சியோட கொடுத்தனம் பண்றான் அப்படின்னா என்ன அர்த்தமா ஒவ்வொரு மனிதனுக்குமே நீதி ருச்சி ரெண்டத்தையும் கொண்டு முன்னாடி வச்சா யாருமே நீத்தியை தான் கடைபிடிக்கணும் ருச்சிங்கிறது பிளஷர் நீத்திங்கிறது தர்மம் எப்பவுமே இந்த இந்திரியங்கள்லாம் கண்ணு கண்டதை பாருங்கும் காது கண்டதை கேளுங்கும் ருச்சிக்கு அடிமைப்படாத நீதி படி இருக்கிறவன் தான் உருப்படியான ஒழுங்கான மனிதன் சரியான மனிதன் நீத்தியை தள்ளிப்ட்டு ருச்சிக்கு அடிமையா போயிட்டவன் உத்தான பாதன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தலகீழ நிக்கிற மனிதன் உத்தான பாதம்னா பாதம் எங்க இருக்கணுமோ அங்க தலை இருக்கு தலை எங்க இருக்கணுமோ அங்க பாதம் இருக்கு டாப்ஸி டவின்னு சொல்லுவா இல்லையா இங்கிலீஷ்ல டாப்ஸி டவி தலகீழ நிக்கிற மனிதன் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நீத்திய தள்ளி வச்சான் சுநீத்தியை தள்ளி வச்சான் சுருச்சியோட கொடுத்தனம் பண்றான் ருச்சிக்கு அடிமைப்பட்டு நீதியை தள்ளி வச்சதுனால உத்தான பாதன் தலகீழ நிக்கக்கூடிய மனிதன் இந்த உத்தான பாதனுக்கு துருவன்னு சுநீதி மூலமா ஒரு குழந்தை உத்தமன்னு சுருச்சி மூலமா மற்றொரு குழந்தை இந்த துருவன் எப்பவுமே அம்மாவை கேட்பானா அம்மா அம்மா எல்லாரும் அப்பா அப்பாங்கிறாளே எனக்கு அப்பா எங்கம்மா இருக்கா அப்பா பார்க்கணும்னு ஆசையா இருக்கு நாலஞ்சு வயசு எடுத்து இந்த துருவன் இடத்துல சுநீதி சொன்னா இது பார் அந்த பெரிய அரண்மனையில தான் அப்பா இருக்கார் நீ போகாத என்ன நீ போகாத சொன்னா பார்க்கணும் தானே ஆசையா இருக்கும் குழந்தைக்கு அப்பா அங்க இருக்கார் எத்த அரண்மனையில இருக்காருன்னா பார்க்கணும்னு ஆசைப்படாதா அங்கேருந்து துருவன் ஜல் செல் செல் செல்னு தண்டகால் கொலுசு கொஞ்ச போயிட்டான் அரண்மனையிலயும் உள்ள விட்டுட்டா பார்த்தா உத்தான பாதன் சிம்மாசனத்துல உட்காந்து இருக்கான் அந்த சிம்மாசனத்துல உட்காந்து இருக்கிற உத்தான பாதன் மடியில அவனுடைய இன்னொரு புள்ள உத்தமன் உட்காந்து இருக்கான் துருவனுக்கு ஆசையா இருக்கு துருவனுக்கு அப்பா மடியில ஏறிக்கணும் அப்பா மடியில ஏறிக்கணும்னு ஆசையா இருக்கு ஏன்னா உத்தமன் வேற உட்காந்து இருக்கான் இல்லையா ஆசையா ஏறிக்கலாம்னு போனா சுருக்கன தாழக சுருச்சி சுருக்குன்னு குத்தக்கூடிய வார்த்தைகளை சபத்னி சபத்னியான சுருச்சி பேசினான் சபத்னி மாத்தையோ சுருச்சி கர்ணசூல காதுல ஈட்டிய பாய்ச்சறது போல அவ சொன்னாளான் துருவா நினைச்சுட்டு இருக்க அப்பா மடியில ஏறிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கியா இப்ப முதல்ல அப்பா மடி கேக்கும் அப்புறம் ராஜ்யம் சொத்துலயே பங்கு கேப்ப ஆத்துல குளத்துல விழுந்து சாகு அடுத்த ஜென்மாவில என் வயத்துல போற அப்பதான் உனக்கு அப்பா மடி கிடைக்கும் அப்பதான் சொத்து கிடைக்கும் அப்படின்னதும் க்ஷத்ரிய குழந்தை இல்லையா அப்படியே அடக்குன்னு ஃபீலிங்ஸ் எல்லாம் ஹோன் அழல் அங்கேயே அப்படியே அடக்கிண்டு அங்கேருந்து வந்து அம்மா சுநீதி நிடத்துல போய் அழறான் அம்மா சுருச்சி அம்மா அப்படிலாம் கர்ணூல சுருக்கன சுருக்கன குத்தக்கூடிய வார்த்தைகளை பேசிவிட்டாமா
காதால கேட்க முடியாத ஈட்டியால பாய்ச்சக்கூடிய வார்த்தைகளை பேசிவிட்டாமா? உடனே சுனீதி சொன்னாலும், அப்படியா பேசினா, அப்படியா பேசினா, அவ அவ சாக கடவுது, அவ நாசமா போக கடவுதுன்னா சொல்லலையாம். அப்படியா சொன்னா இருக்கட்டும்ப்பா, அப்பா மடியில ஏறிக்கணும் அவ்வளவுதானே. உலகத்திலேயே ஒவ்வொருத்தருக்கும் அப்பா ஜெகத் பிதா சீனிவாசர். அவர் எல்லாரையும் வாவா வாவான்னு கூப்பிட்டு 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 அழைச்சி வச்சு தன்னுடைய மடியில ஏத்திப்பார். நீ போய் காட்டுல போய் தபஸ் பண்ணி அந்த அப்பாவை பிரத்யட்சமா பார், ஜெகநாதர் நீ பிரத்யட்சமா பார், ஜெகத்பிதாவை பாருனதும் அங்கேருந்து காட்டுல போய் தபஸ் பண்ணி நாரதருடைய அனுகிரகத்தால உபதேசத்தால தபஸ் பண்ண தபஸ் பண்ண தபஸ் பண்ண ஸ்ரீ ஹரி திடீர் 100 நாள் தபஸ் கலைஞ்சு கண்ணை திறந்து பார்த்தா கண ரூச்சீரா. எதிர்க்க பெருமாள் நிக்கிறார், அச்சோ ஒருவர் அழகியவா நிக்கிறார். பேர்பட்ட அழகான பிரபு எந்த ஸ்ரீஹரிய தியானம் பண்ணாரோ அந்த பகவானே கண ருச்சீரா ததும்ப அப்படி நின்ன துருவனுக்கு சங்கத்தால அந்த கண்ணத்தை வருடி விட்டு சங்கத்தால தொட்டதுமே துருவனுக்கு ஞானம் வந்துடுத்தான். யோந்த பிரவிஷ்யன்னு ஸ்தோத்திரம் பண்றான் பகவான். அப்படி துருவனுக்கு அனுகிரகம் பண்ணி மிருக மதலாம சுபனிடேலவர ஜடாயு மோக்ஷ பலதாவ பவமான சுதுடு நீது மகிமதல் ப சீதா தலி சிவலஜி சொக்கலதாரி தின்னு கனகன காபுதர பவனவிரே மானசரிஹாரயாப்த சுரபூஜமானி தருண சிதானந்த ககதுர திருதரதாங்க பரமதயாகர கருணாரச வருணாலய பயாபகர பிரேமவீர கரபுல நீது பாத கமல முல்வகுவாடு சாட்சி ராமநாம ரசி குடு கைலாச சடாடு சாட்சி மரியுனார பராசர சுகசோதக புரல்கர நகஜா தாராஜ முக்கியுலு சாட்சிவாத சுந்தரேஷ சுக கலஷ முதிவாச ஸ்ரீதுலக கா
वसन कन ग वसन लिलु कन गन रुचि जय Yeah.
ఆనందపట్టాడో ధ్రువన్ ఎప్పుడు పాత ఆనందపట్టాడో జటాయు మోక్షంగ్రత్ జటాయు ఉయిర్ పెరియర సమయత్తుల రామర పార్తుండే రామరుడ కొరల కేటుండే రామరుడ మడీల పడుతుండే ఎప్పుడు అంత ఆనందమాన రూపత్తే పార్తారో అదుపోల ఎవ్వో మహాన్గల్ లిస్ట్ పోటు చెల్రార్ కామెంచి ప్రేమ మీర కరముల పాద కామెంచి ప్రేమ మీర కరముల నీరుపాద కమలముల్ పట్టుకొను నీరుపాద కమలముల్ పట్టుకొను ఉన్నడియ పాదత్త పిడిచిండ హనుమార్ సాక్షి కైలాస సదనుడు సాక్షి శివపరుమాన్ సాక్షి మరియు నారద పరాశర శుక శౌనక పురంతర గజ నారదర్ పరాశరర్ పురంధరర్ శుకర్ శౌనకర్ నగజా దరజ పార్వతీదేవి
தரஜா பூமி தேவி, பூமியிலேந்து தோன்றின சீதா தேவி இத்தனை பேரும் சாட்சி. என்ன சாட்சி? உன்னுடைய அழகுக்கு, உன்னுடைய குணத்துக்கு, உன் சரித்திரத்துக்கு, உன் பெருமைக்கு இவ்வளவு மகான்களும் சாட்சி. ஏன் மகான்களை இப்ப கூப்பிடுறாருன்னா, லிஸ்ட் போட்டு எல்லாத்துக்கும் ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு ரத்னத்துக்கும் ஒவ்வொரு ரத்னம் தொடர்ச்சி. ஜெகதானந்த காரகான் முடிக்கும் போது பாப கஜ, இவ்வளவு பாப்பங்கள் பண்ணிருக்கேன்னா, அடுத்த கீர்த்தனம் துட்டுக்கு பாப்பங்கள் என்னென்ன சொல்லி பண்ணிருக்கேங்கிறத லிஸ்ட் போட்டு கொடுக்கிறார். அதை முடிக்கும் போது சாதிம்ப தாருமாறுனார், அடுத்த ரத்னத்தை சாதிச்சனேன்னு ஆரம்பிக்கிறார். தாருமாறா சாதிச்சேன், ஆனா நீ என்ன சாதிச்சு என்னை பிடிச்சி பொறுக்கி காப்பாத்தனம்னு முடிக்கிறார். அப்படி முடிக்கும் போது எனக்கு உன் தரிசனம் கிடைக்காதா, உன் தரிசனம் எனக்கு கிடைக்காதாங்கும் போது கனகன ருச்சிரான் தரிசனம் கிடைக்கிறது. கடைசியில மகான்களுடைய லிஸ்ட் போட்டு இவ்வளவு மகான்கள் சாட்சி. என்ன சாட்சி? எதுக்கு சாட்சினா, உன்னுடைய சரித்திரத்துக்கு, உன்னுடைய ஜெகதானந்த காரகான ரூபத்துக்கும் நாமத்துக்கும் சாட்சி. இதுவார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் உன்னை பத்தி சொல்லி நான் கேட்டிருக்கேன். நான் ஒருத்தன் இருக்கிறதே, ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில இமட்டிலும் இருக்கிறதே மகான்களால தானே. தியாகராஜ சுவாமிக்கு அவ அப்பா ராமபிரம்மம் ராமநாமத்தை உபதேசம் பண்ணார். ராமபிரம்மே ஒரு மகான். அதை தவிர எவ்வளவோ மகான்களை சந்திக்க நேர்ந்தது தன்னுடைய வாழ்க்கையில. காஞ்சிபுரம் உபனிஷத் பிரம்மம், ராமகிருஷ்ணானந்தர், பிரம்மானந்த சரஸ்வதி, எவ்வளவு மகான்களாலதான் இவ்வளவு ஒரு உன்னத நிலைய தியாகராஜ சுவாமி அடைஞ்சது. யாருமே மகோன்னத நிலைய அடையறதுக்கு காரணம் மகான்கள் தான். தர்சனா தேவ சாதவஹா, சாதுக்களை தரிசனம் பண்ணாலே மங்களங்கள் கிடைக்கும். இந்த சொல்லினுடைய அர்த்தத்தை நாரதர் ஒரு முறை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார். தர்சனா தேவ சாதவஹான்னு சொல்லியிருக்கே, அப்படின்னா என்ன கிருஷ்ணா? கண்ணன் இடத்துல வந்து கேட்டார். தர்சனா தேவ சாதவஹான்னா அதோட அர்த்தம் என்ன எனக்கு தெரியணும் சொன்னதும் ஹரிவம்சத்துல வர கதை ஸ்ரீண்ணா சொல்லுவார். இத கண்ணன் உடனே சொன்னானா, உனக்கு அர்த்தம் தெரியணும் அவ்வளவுதானே நாரதரே, காட்டுக்கு போவோம், காட்டுல ரத்த மண்டலின்னு ஒரு குழவி இருக்கு, அந்த குழவியின் இடத்துல போய் இதை அர்த்தத்தை கேட்டா சொல்லும், போய் கேள் அப்படின்னதும் நாரதர் மங்கு 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 மங்குன்னு அந்த காட்டை தேடி கண்டுபிடிச்சு, அந்த காட்டுல என்ன எவ்வளவோ ஜந்துக்கள் இருக்கும், அதுல அந்த குழவி, அந்த குழவியில ரத்த மண்டலி கண்டுபிடிச்சு, தர்சனா தேவசாதவஹா என்ன அர்த்தம் அப்படி கேட்டதுமே அந்த குழவி விர்னு பறந்தது, செத்துடுத்து போயிடுத்தே, குழவி செத்துடுத்தே, ஆடாடா. மறுபடியும் கிருஷ்ணன் இடத்துல வந்தார். கிருஷ்ணா கிருஷ்ணா, குழவி போயிடுத்து, செத்து போயிடுத்தே. அப்படியா, கவலைப்படாதையும், தர்சனா தேவ சாதவஹான்னு அர்த்தம் தெரியணும் அவ்வளவுதானே. இங்க ஒரு ஊர்ல மாடு கண்ணு போட்டிருக்கு, இப்பதான் கண்ணு போட்டிருக்கு, அந்த கண்ணு குட்டியின் இடத்துல போய் கேளு, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிய வரும், போய் கேளும்னதும் நாரதர் பார்த்தார். போய் கேட்டு பார்ப்போம் தோணித்து. அப்பதான் கண்ணுக்குட்டி போட்டிருக்கு ஒரு மாடு, அந்த கண்ணுக்குட்டியை போய் கேட்கும் போதே அவருக்கு பயம்தான், இந்த கண்ணுக்குட்டியும் எங்கேயாவது போயிட போறது, போயிடுதுன்னா ரத்த மண்டலி போயிடுதுன்னா கேட்க ஆள் கிடையாதுன்னா, காட்டுல ஏதோ ஒரு ஜந்து, கண்ணுக்குட்டி போயிடுதுன்னா அவன் வந்துருவானே, மாட்டினுடைய சொந்தக்காரன் சண்டை போட வந்துருவானே, பயந்துண்டே கேட்டார். இருந்தாலும் கண்ணன் சொல்றான், கேட்டு பார்ப்போம்னு. தர்சனா தேவ சாதவஹா என்ன அர்த்தம் கேட்டதுமே அந்த கண்ணுக்குட்டி காலை வட்டு 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 வட்டுன்னு உதச்சுண்டது, இழுத்துடுது, வாயெல்லாம் இழுத்துது, கொண கொண இழுத்துது, போயிடுச்சு. அடாடா, கண்ணுக்குட்டியும் போயிடுதே. மறுபடியும் வந்தார். கிருஷ்ணா, ரத்த மண்டலியும் போயிடுது, அந்த குழவையும் போயிடுது, இந்த கண்ணுக்குட்டியும் போயிடுது. கிருஷ்ணன் சொன்னா, பரவாயில்ல, கவலைப்படாதையும், அவந்தி புறத்துல அந்த ராஜா, இந்த பாரு எனக்கு அந்த அர்த்தமே தெரிய வேண்டாம், நான் பாட்டுக்கு நிம்மதியா இருக்கேன்பா, நீ ஏதாவது என்ன விவகாரத்துல கொண்டு விட்டுடாத. உடனே சொன்னார் கண்ணன், நீங்க என்ன நம்புறீங்களா இல்லையா? உன்னதான்ப்பா கண்ணா நம்பியானோ, ஆனா இருந்த போதிலும் உன்னை நம்ப முடியல, நம்பறதான் நம்ப வேண்டாமானே இருக்கு கடைசி வரைக்கும், பேசுற பேச்செல்லாம் இப்படி இருக்கே, சமயா நீங்க தகுமாட்டலாடனேன்னு, எப்படி நம்புறதே புரியலையே, இதுதான் கடைசி முறை, நான் சொல்றது இன்னும் கேளுமே. அவன் தீபுரத்துல உஜ்ஜெயின்ல ஒரு குழந்தை பிறந்திருக்கு ராஜாவுக்கு, ராஜாட்ட போய் அந்த குழந்தை இடத்துல பேசணும்னு பர்மிஷன் கேட்டு குழந்தை காது ஓரமா போய் தர்சனா தேவ சாதவஹா என்ன அர்த்தம்னு கேளும் சொல்லும். வடவடவடவடன்னு நடுங்கிறது நாரதற்கு. கேட்கலாமா வேண்டாமா, கேட்கலாமா வேண்டாமா, கேட்கலாமா வேண்டாமான்னு ஆயிரம் யோஜனை. அவந்திபுரம் வந்துட்டார். ராஜா இவரை பார்த்ததுமே, நாரதரா, நாரத சாட்சாத்காரமா, இது என்ன ஆச்சரியம் சுவாமி, சுவாமின்னு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, நல்ல சுப சூச்சனை, சுப சகுனம் ஆறுது, சாட்சாத் நாரதரே தரிசனம் கொடுக்குறீரே, என் குழந்தைக்கு எல்லா மங்களங்களும் கிடைக்க போறதுன்னு நினைக்கிறேன், இப்படி வந்து தரிசனம் கொடுக்குறீரேன்னு சொல்ல 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 நாரதருக்கு வயத்த பகீர் பகீர்ங்கிறது, என்ன போறதோ தெரியலையே, என்ன போறதோ தெரியலையே, நீங்க தான் சுவாமி என் குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், ஆசீர்வாதம் பண்றேன், ஒரே ஒரு கண்டிஷன், ரூம்ல யாரும் இருக்க கூடாது, அந்த குழந்தை மட்டும்தான் இருக்கணும்,
இருக்கட்டுமே, நீங்க நீங்க வந்துட்டா போறோம் அப்படின்னா ஒரு ரூமா தாப்பா போட்டுட்டு அந்த குழந்தை மட்டும் இருக்கு. உடனே ஓ காதோரமா போய் இவருக்கு பயம், மனசுல பயம், அதனால கண்ணை இறுக்கி மூடிண்டு எங்கேயா குழந்தையும் போயிட போறதோனே பயந்துண்டே காதோரமா போய் தர்ஷனாதவஹா. என்ன அர்த்தம் சொல்லு. சொன்னதும் பயந்துண்டே இருக்காரா நாரதர், பட்டுன்னு அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சது. அப்ப பிறந்த குழந்தை, நாரதரே சுவாகதம் நமஸ்காரம், நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல, இப்படி ஒரு தரிசனம் நீங்க வந்து கொடுக்குறீரே, எனக்கு எதுவுமே தெரியாது, பூர்வ ஜென்மாவில எதுவுமே தெரியாத, சாஸ்திரம் தெரியாது, சம்பிரதாயம் தெரியாது, தர்மம் தெரியாது, அதர்மம் தெரியாது, விவேகம் கிடையாது, அறிவு கிடையாது, எதுவுமே இல்லாத ரத்த மண்டலிங்கிற குளவியா ஒரு ஜென்மா எடுத்திருந்தேன். அந்த ஜென்மாவில என்ன பாக்கிய விசேஷமோ தெரியல, நீர் என்ன வந்து தேடி வந்து இந்த சொல்ல சொன்னீர், தர்சனா தேவ சாதவஹான்னு சொன்னீர். எவ்வளவோ பிறவிகள் நான் எடுக்க வேண்டியிருக்கும், கழுதையாகவும் பன்னியாகவும் எருமையாகவும் வேணா அதெல்லாம் எடுக்காம அடுத்த ஜென்மா சாத்வீகமான இந்த மாட்டுக்கு கண்ணு குட்டியா பிறந்தேன், அந்த ஜென்மாவும் என்ன பாக்கிய விசேஷமோ, என்ன தேடி வந்து நீர் தர்சனாதேவ சாதவஹா என்னன்னு கேட்டீர், அந்த ஜென்மாவும் உடனே நீங்கி எந்த கஷ்டமும் இல்லாம நீங்கி இப்போ மூணாவது ஜென்மாவா ராஜாவுக்கே குழந்தையா சர்வ சம்பத் சமிருத்தியோட சர்வ ஞானத்தோட சர்வ அறிவோட தர்மம் தெரிஞ்சு நீதி பரிபாலனம் பண்ணும்படி எல்லாத்துக்கும் மேல பூர்வ ஜென்மா ஞானமும் இருக்கும்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணினதே நீர்தானே நாரதரே. அப்ப சாதுக்களை பார்த்தா என்ன மங்களங்கள் தான் ஏற்படாதுங்கிறதுக்கு என்னுடைய கதையே ஒரு சாட்சி ஆகுமே, உங்களுடைய தரிசனமே எனக்கு இவ்வளவு மங்களத்தை கொடுத்துருக்கே, இந்த ஜென்மாவிலையும் என்ன தேடி நீர் வந்திருக்கீரே, இன்னும் என்னென்ன மங்களங்கள்லாம் எனக்கு ஏற்பட போறதோ, இப்ப ஏற்பட்ட மகான்களுக்கு வந்தனம் பண்றதை விட வேற என்ன கைமாறு செய்ய முடியும் எந்த and there.
sani sani pa pa ma pa ni sa ri ga ri ri ga ri ri sa ga ri ri sa ni en da ro e ka ya nu sa ma ga na lo ma na si cha da va nya da na bu na ru en da ro మానసవర జర వర సంచార ముని లిపి మూర్తి బాగు పొడగనేందరు పాపమరిని పాని పము పాపమరిని గరిని సందరు జర గుణ పాదముల గుస్వాంతమగు సర్వజమును సమర్పణము చేయువారు యార్ యార్లా మహానుభావర్గళో அத்தன மகானுபாவர்களுக்கும் என்னுடைய வந்தனம். யார் யார் மகான்கள்னு லிஸ்ட் போட்டு ஒவ்வொரு சரணமா சொல்லிட்டு வரார். சாமகானம் பண்ணக்கூடிய சாம வேதத்திலேயே திளைச்சிருக்கக்கூடிய மகான்களுக்கு என் வந்தனம். மானசவனச்சர வர மனசுங்கிற வனத்தை, வனம் மனசுங்கிறது ஒரு காடம். அந்த காட்டுல இருக்கிற புல்லு செடி எல்லாத்தையும் செத்தி அந்த வனத்தை பிருந்தாவனமா மாத்திர மகான்களுக்கு என் வந்தனம். அல்லது மானச வனச்சர வர சஞ்சார ஸ்பிளிட்ட வனச்சரன் பண்ணினா மனசுங்கிறது ஒரு குரங்கு நாயிடும். மனசுங்கிற ஒரு குரங்க அந்த குரங்கனுடைய தாவுதலை அடக்கி அப்படியே ஜிதேந்திரியனா பகவான் இடத்துலயே மனச டிரான்ஸ்ஃபிக்ஸ்ட்னு சொல்லுவா இல்லையா, அப்படியே மனச கொண்டு போய் பகவான் இடத்துலயே நிறுத்திருக்கக்கூடிய மகான்களுக்கு என் வந்தனம். சரகுண பாதமுலகு சரோஜமுல் அந்த பகவானுடைய சரண அரவிந்தத்தை தன் ஹிருதயார விந்தத்துல பாவிக்கக்கூடிய மகான்களுக்கு என் வந்தனம். சாசானி பா பதித பாவனுடனி பராத்பருணி குறிஞ்சி பரமார்த்த மகுனி ஜபார்த்தமுதோ நு பாடு சுனு சல்லா பமுதோ சுரலயாரி ராகமுல தெளியுவாரு என்றரு உபமம பரிணி கரிணி சரி கரிணி சந்தி பணி சரி ரி ಮಯ ಸರ ಮುನು ಗಡ ಮುನ ಶೋಭಿ ಭಕ್ತ ಕೋಟು ನಿಲನೋ ತಿಳಿವಿದೋ ತಿಳಿವಿದೋ ಕರುಣ ಗಲ್ಗಿ ಜಗವೆಲ್ಲನು ಸುಧಾ ದೃಷ್ಟಿ ಜೋಜು ಮಾರು ಎಂದರು. ಪತಿತ ಪಾವನನಾನ ಭಗವಾನ ஸ்வரம் ராகம் பாவம் எல்லாம் தெரிஞ்சு ஆனா குதர்க்கமா பண்ணாதே பரமார்த்த மார்க்கத்துல போகக்கூடிய மகான்களுக்கு என் வந்தனம். அது சரி, இந்த மகான்கள்லாம் என்ன அலங்காரம் பண்ணிட்டு இருப்பா? வைர நெக்லஸ் போட்டுருப்பாளா, ரத்ன மாலை போட்டுருப்பாளா, மாங்கா மாலை போட்டுருப்பாளா, ரெட்டவடம் செயின் போட்டுருப்பாளான்னு தியாகராஜ சுவாமி சொல்றார். அவர் தான் நோட் பண்றார் கழுத்துல என்ன போட்டுருக்கா மகான்கள்லாம். ஹரி குணமணிமய சரமுனு கலமுன சோபில்லோ ஹரிகுணமணிமய சரமுனு கலமுன சோபில்லோ ஹரிகுணங்கள்ங்கிற மணிமயத்தை கோத்து கொண்டு குணத்தையே பூஷணமா கொண்டு சுகுண பூஷணாங்கிறார் இல்லையா, சுஜன ஜீவனா சுகுண பூஷணா. குணங்கள் தான் பூஷணமா. நல்லதை பேசுறதே வாய்க்கு பூஷணம், நல்லதை கேட்கறதே காதுக்கு பூஷணம், நல்லதை உபகாரம் பண்றதே கைக்கு பூஷணம், நல்லதை பாக்குறதே கண்ணுக்கு பூஷணம். அதனால சுகுண பூஷணனா மகான்கள்லாம் இருப்பாளாம். ஹரிகுண மணிமய சரமுனு கலமுனு அந்த சரத்தை கோத்துண்டு தன்னுடைய கழுத்துல போட்டுண்டு கொயலு மீர நடனுகள் புசர சுனி சபா கனுலூனு புல கஷமே ஆனந்த பயோதிரி மகுலை முரம்
இடத்திலையும் அன்பையே காட்டுறார்களோ அந்த மகான்களுக்கு என் வந்தனம். அப்பேற்பட்ட மகான்கள் யாரு? பரம பாகவத மௌனி வர சசி விபாகர. சூரியன் சந்திரனே மகான், டியூட்டியை கரெக்டா பண்றா இல்லையா? விபாகரன் சூரிய சந்திராதி மகான்களுக்கும் அப்பேற்பட்ட கிம் புருஷர்களுக்கும் சுகருக்கும் பிரகலாதனான கனக கஷிப்பு சுத நாரத பிரகலாதன் நாரதன் பராசரர் புண்டரீகர் வியாசர் அம்பரீஷர் வால்மீகி எல்லா மகான்களுக்கும் என் வந்தனம். இந்த மகான்கள் அனவரத்தமும் என்ன செய்வார்கள்? எப்பவும் பாடின்றிருப்பார்கள். எதை பத்தி பாடின்றிருப்பார்கள்? ராமா, உன்னுடைய மேனு, உன்னுடைய திருமேனி, உன் வைபவம், உன் நாமம், உன் ரூபம், உன் குணம், உன் சாந்த சித்தம், உன் கல்யாண ஸ்வரூபம் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி நீ மேனு நாம வைபவம் புனனு நீ பராக்கிரம தைரியமுல சாந்த மானசமு நீவுலனு வச்சன சத்தியமுனு ரகுவர நீ எடசத் பக்தியு ஜனிஞ்சகனு துர்மத முலனு கல்ல ஜேசி நட்டி நீ மதி நெருங்கி சந்ததம் புனனு குணபஜனானந்த கீர்த்தனமு சேயுவாருலகு எந்தரோ மகானுபாவல். அந்த குணபஜனானந்தத்தை பண்றவர்களுக்கு
ராமாயணம் ஸ்ருதி சாஸ்திர விஷயங்கள்லாம் தெரிஞ்ச அத்தனை மகானுபாவர்களுக்கும் பிரேமையே உருவமா இருக்கக்கூடிய அத்தனை மகான்களுக்கும் என் வந்தனம். எந்தரோ மகானுபாவுலு அந்தரிக்கி வந்தனமோ அப்படின்னு முடிக்கிறார். ஸ்ரீராகமே மங்களகரமான ராகம். ஸ்ரீ அப்படின்னாலே மங்களம். அந்த ஸ்ரீராகமான மங்களகரமான ராகத்தோட முடிக்கிறார் தியாகராஜ சுவாமி. அந்த தியாகராஜ சுவாமிங்கிற கடல்லேருந்து ஒரு திவிழை பார்க்கறதுக்கே ஒரு பெரிய பாக்கியம் வேணுமா, திவிழைய அனுபவிக்கிறதுக்கே. அப்போ இன்றைய தினம் இந்த பஞ்சரத்னங்களையும் பாடி அனுபவிச்சு கேட்டு ஆனந்தப்படுறதுக்கு உண்டான அப்பேற்பட்ட பாக்கிய விசேஷம் தான் நான் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். பாடுறதுக்கும் பாக்கியம், சொல்றதுக்கும் பாக்கியம், கேட்கறதுக்கும் பாக்கியம், தியாகராஜ சுவாமியை நினைக்கிறதுக்கே பாக்கியம் பண்ணியிருந்தாதான் அது கொடுத்து வச்சிருக்கணுமா. இப்பேற்பட்ட ஒரு விஷயத்துக்கே அந்த மாதிரி தியாகராஜ சுவாமி என்ன சொல்றாரோ அதே போல மகான்களை வந்தனம் பண்ணி துட்டுக்கு கலையில சொன்ன துஷ்டத்தனங்கள் எல்லாம் விட்டு ஜெகதானந்த காரகனான அந்த பிரபுவையே ஸ்தோத்திரம் பண்ணி சமயானிக்கு தகு மாட்டலாடனேன்னு சமயத்துக்கு தக்கவாறு அளவளாவக்கூடிய சரச சல்லாபம் பண்ணக்கூடிய கண்ணனை பாடி புகழ்ந்து கனகன ருச்சிரான அவரையே அந்த பிரபுவையே ஆனந்தமா ஹிருதயத்துல பார்த்து 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 ஆனந்தப்பட்டு நாமும் சர்வமங்களத்தையும் அடைவோம்னு பிரார்த்தனை பண்ணி முடிக்கிறோம். சாஸ்திர பிரவீணாய கலிகல்மஷநாசினாய சரணாகத போஷாய தியாகராஜாய மங்களம் மங்களம். பிரம்மானந்த மந்தவே மனசனாதலோடே பிரம்மானந்த மந்தவே மனசனாதலோடே